மக்களுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்க பரிந்துரைக்கணும்னா எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? இன்றைக்கு நாம் விடுதலை காட்சியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் உடலின் பொருள் ஆவியை இழந்த தியாக செம்மல்கள். நான் அறிந்த வரையில், என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில், தமிழகத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு மகத்தான பணியை செய்தது எது என்றால் அன்றைய நெல்லை சீமை. அன்றைய நெல்லை சீமைக்குள் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பணி மகத்தான பணி. அந்த விடுதலை போராட்ட வீரர்களை ஆவணப்படுத்தி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டு சிறப்பான நூல் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள் அப்படின்னு தலைப்பிட்டு, அறியப்படாத தியாகிகளே ஏறத்தாழ 548 பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணம், நண்பர் முத்தாலங்குறிச்சி காமராசு எழுதிய அந்த நூல், என்னுடைய பதிவுகளும் அதற்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நூல் இந்த மண்ணிலே பிறந்த எல்லோரும் படிக்க வேண்டிய நூலாக நான் கருதுகிறேன் என்றால் சும்மா வரவில்லை சுதந்திரம். அந்த வரிகளுக்கு பொருள் நாம் அறிய வேண்டுமானால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள் என்ற அந்த புத்தகத்தை நான் படிக்க வேண்டும்.